அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, ஜோதிட மாணவர்களே, அன்பு வணக்கம். இது ஆஸ்ட்ரோ தமிழ் எஸ்என் கணபதி சேனல். நான் உங்கள் ஜோதிஷ வித்யாபதி எஸ்என் கணபதி. இந்த பதிவில் கேது பகவானை பற்றி நாம் பார்க்க போகிறோம். லக்ன ரீதியாக கேது பகவான் எந்தெந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவக ரீதியாகவும், அந்த பாவகம் குறிக்கும் உறவுகள் ரீதியாகவும் ஜாதகருக்கு நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பு முக்கியமாக அந்த கேது தசாவில் ஜாதகருக்கு ஏற்படும். கோட்சாரப்படி அந்த கேதுவை, ஜனனகால இந்த ஜாதகத்தில் உள்ள கேதுவை கோட்சார கேது தொடர்பு கொள்ளும்போதும் அந்த தொந்தரவு, அந்த வயதுக்கேற்ப அந்த உறவு ரீதியான தொந்தரவு ஏற்படும்ன்றது தெரிவிச்சுக்கிறேன். உதாரண ஜாதகம், உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள். இப்போ இங்கே மேஷ லக்னம்னு ஒன்று கொடுத்துருக்குறேன். லக்னத்தில் சுக்கிரன் ராகு, ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன், நிறைய இந்த அமைப்புலாம் இருக்குது. ஓகே, இங்கே ஏழாம் இடத்துல கேது இருக்கிறத பாருங்கள். அப்போது கணவன் அல்லது மனைவி, இப்போ இது ஆண் ஜாதகமாக இருக்கும் பட்சத்தில் மனைவியிடத்தில் ஒரு நெருக்கடி, பேச்சுவார்த்தை குறைவு, திருமணம் விரைவில் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, திருமணம் நடந்தாலும் அதில் ஏதோ ஒரு சிக்கல், ஒரு தொடர்நிலை நெருக்கடி, சண்டை சச்சரவுகள், ஒரு குழப்பம், ஒரு தெளிவின்மை, ஒரு புரிதல் இல்லாத ஒரு தன்மையை அந்த கேது கொடுக்கும். ஏன் மனைவி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு ஆண் ஜாதகமாக இருக்கும் பட்சத்தில் திருமணத்துக்கு பிறகு அப்படின்னும் பொழுது மனைவி வகையில் சில தொந்தரவு கிடையாது. ஏன்னா ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானம் சொல்லுவோம். இப்போ அதே கேது பகவான் லக்னப்படி ஐந்துன்னு வச்சுக்கோங்க, பாருங்கள், மிதுன லக்னமாக இருந்தால் கேது பகவான் ஐந்தாக இருப்பார். இப்போது ஆண் ஜாதகமும் பெண் ஜாதகமும் ஐந்தாம் பாவம் புத்திரஸ்தானத்தை குறிக்கும். அந்த இடத்துல கேது பகவான் இருக்கும் பொழுது புத்திரத்தால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், சண்டை சச்சரவு, நெருக்கடி இது அதிகமாக தொடரும். குழந்தை பிறந்த பிறகு, திருமணத்துக்கு பிறகு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை வளர வளர அதற்கு புத்தி தெரியுதுன்னு சொல்கிறாங்க. புத்தி தெரிய தெரிய இந்த ஜாதகரோடு, இந்த அமைப்புள்ள ஜாதகரோடு இணக்கமாக இருக்காது, ஒரு அதிகமடியான தொந்தரவு கொடுக்கும். முக்கியமாக அந்த கேது தசா, கோச்சார் கேது, இந்த கேதுவை தொடர்பு கொள்ளும்போது அந்த தொந்தரவு அதிகமாக இருக்கும். இது மாதிரி நிறைய ஜோதிட விளக்கங்கள், ஜோதிட சூட்சமங்கள் அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக என்னுடைய வாட்ஸ்அப் வழி ஜோதிட பாடத்தில் நீங்கள் தாராளமாக என்றைக்கு வேணாலும் இணைஞ்சிக்கலாம். இங்கே வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்குறேன், 9585099759. இந்த எண்ணிற்கு நேரடியாக தொலைபேசியில் என்னிடமே பேசலாம், அல்லது வாட்ஸ்அப் கூட நீங்கள் மெசேஜ் அனுப்பி தொடர்பு கொண்டு விட்டு கூட என்கிட்ட பேசலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் கூட, திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள், குழந்தைக்கு பெயர் வைப்பதற்கு, திருமண பொருத்தம், முக்கியமாக திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு, திருமணம் எப்போது எப்போ செய்யலாம், ரொம்ப நாளாக திருமணம் இன்னும் ஆகாமல் இருக்குது அப்படின்ற ஒரு ஜாதக அமைப்பு உள்ளவர்களுக்கும் சரி, இல்லை புதுசாக இப்போ இனிமேல் தாங்க ஜாதகம் பார்க்க போகிறோம், முதல் முறையாக பார்க்க போகிறோம் திருமணத்திற்காக, அல்லது வீடு கட்டுவதற்காக, அல்லது ஒரு வண்டி வாகனம் வாங்குவதற்காக, அல்லது எண் கணிதம் இது போன்ற விஷயங்களுக்காக தாராளமாக என்னை இந்த வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள், 9585099759. அதே போல் ஒவ்வொரு வாரமும் நம்ம ஜூம் வகுப்பு நடத்தி கொண்டு வருகிறேன். ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் ஜூம் வகுப்பும் நடத்தி கொண்டு வருகிறேன். இப்பொழுது மீண்டும் அடுத்த ஆங்கில மாதம் முதல் ஜூம் வகுப்பு உள்ளது. வாட்ஸ்அப் வழி ஜோதிடம் பாடத்தில் இணைபவர்களுக்கு ஜூம் வகுப்பு இலவசம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். உடனே நீங்கள் ஜோதிட பாடம் சம்பந்தமாகவோ ஜோதிடம் பார்ப்பதற்கோ என்னிடம் தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்முடைய யூடியூப் சேனலையும் பாருங்கள். உங்கள் விருப்பத்தை இங்கே லைக் செய்து உங்கள் விருப்பத்தை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள். புதிய நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நல்லதுங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.